ஹேஸ் வெல்கம் டு சேனல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் கிட்டீங்கன்னா ப்ரோ கபடி சீசன் நைன்ல தமிழ் தலாஸ் டீமுக்காக பிளே பண்ண பிளேயர் தான் நம்ம அஜிங்கியா பவர் ஆஷன் குமார் வந்ததுக்கு அப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமா மாறினது அதுக்கப்புறம் தமிழ் தலாஸ் டீமோட கேப்டனாகவும் மாறினாரு தமிழ் தலாஸ் டீம் செமிஃபைனலுக்கும் எடுத்துட்டு போனாரு ஸோ இப்படிப்பட்ட பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் டோட்டலா எப்படி இருந்தது டி சீசன் நைன் அஜிங்கியா பவருக்கான ரிவியூ தான் இந்த வீடியோல போறோம் ஸோ வீடியோக்குள்ள போறது உங்களுக்கு பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிறது அனுப்பிக்கோங்க வாங்க அப்போ நம்ம வீடியோக்குள்ள பேரலாம் ஓகே அக்டோபர் மாசம் ஏழாம் தேதி தமிழ் டீமோட முதல் போட்டி தமிழ் தலவாஸ் ஜெயின் இந்த போட்டியில தமிழ் தலவாஸ் டீம் அவங்களோட இறக்கி விட்டுருப்பாங்க பவன் ஷெரவத் அஜிங்கியா பவர் நரேந்தர் கண்டலான்னு சொல்லிட்டு மூணு பேருமே அந்த போட்டியில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பட் ஆரம்பத்துல அஜிங்கியா பவராலையும் நரேந்தர் கண்டலாவாலையும் பவன் ஷெரவத்லையும் பெருசா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் பட் பத்தாவது நிமிஷத்துல நம்ம கேப்டன் பவன் குமார் சராவத்துக்கு டிஃபென்ஸ்ல இருக்கும்போது ஒரு காயம் ஒண்ணு ஏற்படும் அது ஒரு மிகப்பெரிய காயமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் சீசனை அவட்ட ரூல் அவுட் ஆயிட்டாரு அதற்கப்புறம் எல்லார் பார்வையும் அஜிங்கியா பவர் அப்படிங்கிற ஒரு பிளேயர் மேல திரும்பினது என அவரு ப்ரூவ் கோபடி சீசன் எயிட்ல தமித்தலாஸ் டீம் வெரி தனமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாரு அந்த சமயத்துல ஆல்மோஸ்ட் இவர் தான் பிரீமியர் ரீடர் மாதிரி பிளே பண்ணிருப்பாரு மன்ஜித் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் தான் சூப்பரா பிளே பண்ணுவாரு செகண்ட் ஆஃப்ல கொஞ்சம் சொதப்பு அந்த சமயத்துல டீமை காப்பாத்தின பிளேயர் அஜிங்கிய பவர் தான் சோ அதே மாதிரி ப்ரூவ் கபடி சீசனும் இவர் நம்ம டீமை காப்பாத்திருவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட இருந்தோம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி வந்ததான் கேட்டீங்கன்னா அந்த போட்டியிலையும் வரல அதுக்கப்புறம் பிளே பண்ண நாலு போட்டிலையும் கண்டினியூவா வரவே இல்லை அப்படிங்கறது உண்மை முதல் போட்டியில எப்படியும் நம்ம நரேந்திர கண்ணாரோட பர்ஃபார்மன்ஸை வச்சு அந்த மேட்சை டிரா பண்ணியாச்சு ஸோ அடுத்த போட்டி ஹரியானா கூட பிளே பண்ணாங்க வும் நம்பிக்கை வச்சு அஜிங்கியா பண்ணாங்க என்னதான் முதல் போட்டியில ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஸ்கோர் பண்ணாலும் இரண்டாவது போட்டியில எல்லா தமிழ் தலாஸ் ஆப் வைக்கிற விதமா ரொம்ப மோசமான கொடுத்தாரு அஜிங்கியா பவரோட கரியர்ல ரொம்ப மோசமான போட்டினா கண்டிப்பா நம்ம முதல் அஞ்சு போட்டியை சொல்லலாம் அந்த அளவுக்கு கேவலமா பிளே பண்ணி வச்சிருப்பாரு முதல் ரெண்டு போட்டி கூட ஓகே அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க மாட்டா அடுத்தடுத்த போட்டிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் டீம்லே இறக்கி விட்டு மாட்டார் மாட்டாரு உதயகுமார் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இறக்கி விட்டா செகண்ட் ஹாஃப்ல தூக்குறது இல்ல கடைசி பத்து நிமிஷம் மட்டும் மேட்ச்ல இருக்குது இல்ல லாஸ்ட் அஞ்சு நிமிஷம் மட்டும் மேட்ச்ல இருக்கிறது இப்படின்னு சொல்லிட்டு அஜிங்கிய பவரை டிமோட்டிவேட் பண்ற விதமாக தான் உதயகுமார் சாரோட சப்டிஷன் எல்லாமே இருந்தது அந்த முதல் அஞ்சு போட்டியில இதற்கு அப்புறம் தான் அஜிங்கியா பவர் அப்படிங்கிற பிளேயர் இதற்கு அப்புறம் திரும்ப வரமாட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும் போது டீமுக்குள்ளே ஆஷன் குமாரோட என்ட்ரி வருது ஆஷன் குமார் வந்ததுக்கு அப்புறம் டீமையே கொஞ்சம் டோட்டலா சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா அதுக்கு முன்னாடி விஷ்வந்த் ஹிமான் சுசிங் இந்த மாதிரியான பிளேருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தார் நம்மளோட உதயகுமார் சார் அதே மாதிரி ரைடிங்லயும் தேவையில்லாமல் சச்சின் ஹிமாசு நர்வால் இந்த மாதிரியான பிளேயருக்கு அதிகமான வாய்ப்பு கொடுத்து அவங்களை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாரு ஒரு பிளேயர் மேல உறுப்படி அவரு கான்பிடண்டா வைக்கல டீம்ல எந்தெந்த ரைடரில் இருக்கவங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டாங்க அதே மாதிரி எந்தெந்த டிஃபன் இருக்காங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருப்பார் அவர் நம்பிக்கை வச்ச எல்லா பிளேயருக்கும் வாய்ப்பு கொடுத்திருப்பாரு உதயகுமார் சார் பட் உதயகுமார் சார் அதை பண்ணார் பட் ஆஷன் குமார் சார் கொஞ்சம் டிஃபரண்டா ஒன்று பண்ணியிருப்பார் ஒரு ஏழு பிளேயர் மேல கான்ஃபிடன்ட் வச்சிட்டாரு நீங்க ஏழு பிளேயர் தான் பிளே பண்ண போறீங்க கடைசி வரைக்கும்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்து அந்த ஏழு பிளேயரை ஒழுங்காக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாரு நம்ம குமார் இந்த ஏழு பிளேயர்ல ஒருத்தரா இருந்தா நம்மளோட அஜிங்கியா பவர் யாருமே எதிர்ப்பார்கள் அஜிங்கியா பவருக்கு திரும்ப வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மோசமா பிளே பண்ணிருப்பாரு முதல் அஞ்சு போட்டியில பட் நான் ஒன்னு இறக்கி அவன்டா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த போட்டியில வரிசை அஜிங்கியா பவர் இறக்கிக்கிட்டே இருந்தாங்க அண்ட் அதே மாதிரி டிஃபெண்டர்ஸான நம்ம அபிஷேக் அண்ட் மோஹித் அவங்களுக்கும் அதிகமான வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் அதிகமான கான்ஃபிடன்ட கொடுத்து பிளே பண்ண வச்சிருப்பாரு உதயகுமார் சார் இருக்கும்போது தேவையில்லாம ஆஷிஷை உள்ள இறக்கி வச்சு அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருப்பாரு மோஹித் சரியில்லைன்னு சொல்லிட்டு பட் ஆஷன் குமார் உள்ள வந்ததுக்கப்புறம் இல்ல மோஹித் நீ தான் கரெக்ட் நீ தான் டீம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாரு சோ இந்த மாதிரி நிறையவே சேஞ்சஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்தார் நம்மளோட ஆஷன் குமார் பட் அதுல ஒரு பிளேயர் ரொம்ப சூப்பரா பிளே பண்ண ஆரம்பிச்சாரு அதுதான் நம்ம அஜிங்கிய பவர் ஆஷன் குமார் வந்த முதல் போட்டியிலே வெளித்தனமா பிளே பண்ண ஆரம்பிச்சார் ஆனால் அதற்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அவர்கிட்ட இருந்து பெருசாக டன் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது அந்த ஒரு சில போட்டிகளில் பட் டீம்க்கு தேவையான சமயத்தில் தேவையான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுப்பாரு ஏழுல இருந்து எட்டு பாயிண்ட் அப்படிங்கிறது ஈஸியா ஸ்கோர் பண்ணி கொடுத்தவர் நம்ம டீமுக்காக டீம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசித்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் தமிழ்தலாஸ் டீம்க்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்போதைய கேப்டனாக இருந்தால் நம்ம சாகராத்திக்கு ஒரு மிகப்பெரிய காயம் ஒன்று ஏற்படுது பவன் ஷெரவத் எப்படி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போனாங்களோ அதே மாதிரி சாகராத்தி ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு போறாங்க ரொம்ப முக்கியமான சமயத்தில் இன்ஜுரி சோ இதற்கு அப்புறம் டீம் அவ்வளவுதான் தான் இருக்கும் போது ஆர் பிரித் சரவை இறக்கி விட்டாங்க அஜிங்கியா பவருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்க அதற்கப்புறம் அப்புறம் தமிழ் டீமோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் குறையும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் கிடையாது அப்பதான் தமிழ் தலாஸ் டீமோட பர்ஃபாமன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க குறிப்பா நரேந்திரோட பர்ஃபார்மன்ஸ் சாகரத்தியோட இன்ஜுரிக்கு முன்னாடி சாகரத்தியோட இன்ஜுரிக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம் ஏன்னா எப்போ டீமோட கேப்டனா மாறினாரோ அன்னில இருந்து அஜிங்கியா பவர் வெறித்தனமான பிளேயரா மாறிட்டாரு அப்படிங்கறதுல எந்த கருத்தும் கிடையாது அது வரைக்கும் டீமா நரேந்தர் கண்டால காப்பாற்றி கொண்டு வந்துட்டாரு பட் அதற்கப்புறம் நரேந்திர கண்டோரோட வீக்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டாங்க அவரால் சூப்பர் டென் பன்னெண்டு பாயிண்ட் பதினஞ்சு பாயிண்ட் வரைக்கும் தான் எடுக்க முடியுது முன்ன மாதிரி இருபத்தஞ்சு பாயிண்ட் மாதிரிலாம் பெருசாக எடுக்க முடியலை பட் அந்த மாதிரியான சமயத்தில் அஜிங்கியா போரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்கு ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ கபடி சீசன் நைன் அஜிங்கியா பவர் அப்படிங்கிற பிளேயரை சொல்லிட்டோம்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு டீம் கண்டிப்பா ஞாபகம் வரும் அதுதான் நம்ம தெலுங்கு டீம் ஆஷன் குமாரோட என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு நாலாவது போட்டியோ மூணாவது போட்டியோ தெலுங்கு டீம் கூட பிளே பண்ணுவாங்க அந்த போட்டியில ரெண்டு டீமும் கொஞ்சம் ஈக்குவலா பிளே பண்ற மாதிரி தான் இருக்கும் பட் கடைசி ஒரு நிமிஷத்துல மேட்ச்ல ரொம்ப முக்கியமான சமயத்துல அஜிங்கியா பவர் ரைடுக்கு போய் ஆறு பாயிண்டை தூக்கிட்டு வருவாருங்க ஒரே ரயில் ஆறு பயண்டை தூக்கிட்டு வருவாரு பர்தீப் நர்வால் பண்ண ரெக்கார்டா அப்படியே ஈக்குவல் பண்ணிருப்பாரு சோ அதெல்லாம் வெறித்தரமான மூமென்ட் மேட்ச் முடிஞ்ச போச்சு இனிமே நம்ம டீம் ட்ரா தான் பண்ண முடியும் இல்ல கண்டிப்பா தோத்துருவாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பட் அஜிங்கியா பவர் அந்த சமயத்துல ஆறு பாயிண்ட் ரைட் எடுத்து டீமை வின் பண்ண வச்சிருப்பாரு அதுவும் தெலுங்குட்டிய டீமுக்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைச்சிருக்காரு அந்த போட்டியில ஸோ அதுக்கு அப்புறம் சீசன் முடியுதுக்கு ஒரு சில போட்டிகள் முன்னாடி நவம்பர் இருபத்தி மூணு அந்த சமயத்துல திரும்பவும் தெலுங்கோட்டன டீம் கூட பிளே பண்ணுவாங்க அந்த போட்டிலையும் திரும்ப ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு ஒரே ரேட்ல ஏழு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு அந்த போட்டியில அஞ்சு பிளேயர்ஸ் அவுட் பண்ணியிருப்பாரு பிளஸ் ஆல் அவுட்க்கு சேர்த்து ரெண்டு பாயிண்ட் சோ ஏழு பாயிண்ட் அப்படிங்கற மாதிரி வெறி தனம் காட்டியிருப்பாரு அஜிங்கியா பவர் அவர் ஒரு ஒரு சூப்பர் டென் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருக்கிற சமயத்துல அஜிங்கியா பவர் ஈஸியா ஒரே ரேட்ல ஆறு பாயிண்ட் ஏழு பாயிண்ட் அப்படிங்கற மாதிரி எடுத்து கூவிச்சிக்கிட்டு இருக்காரு தெலுங்கோட்டன டீம் கூட வெறும் ரெண்டே ரேட்ல சூப்பர் டன் போட்டு போயிருக்காரு நம்ம அஜிங்கியா பவர் அதான் அப்புறம் தமிழ்தலாஸ் டீம்ம செமி ஃபைனலுக்கும் கூட்டிட்டு போனார் செமி கூட்டிட்டு போன முதல் கேப்டன் ஆர்ஜி பவர் அவர் மாறினாரு அண்ட் செமி முதல் போட்டி புனேரி பல்ட்டன் கூட ப்ளே பண்ணாங்க அந்த போட்டி ரொம்ப நல்லா ப்ளே பண்ணிருப்பாங்க பட் அதுக்கு முன்னாடி ப்ளே பண்ண ஒரு போட்டி இருக்கு அத மறந்துட்டோம் எலிமினேட்டர் கேம் இருக்குல்ல அதான் வெரித்தனமான கேம் பிகேயில ரொம்ப நாள் கழிச்சு டை பிரேக்கர் வந்தது அதுவும் எலிமினேட்டர் கேம்ல வந்துருது ஸோ அதெல்லாம் வெறித்தனமா இருந்தது யுபியோத கூட எலிமினேட்டர் கேம்ல தமிழ் தலாஷ் டீம் ப்ளே பண்றாங்க அந்த சமயத்துல வெறி தனமான பர்ஃபார்மென்ஸ் எல்லா பிளேயர்ஸ் கிட்ட இருந்து வருது குறிப்பாக ஜிங்கியா பவர் அந்த போட்டியில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருப்பார் எப்படி அங்க எங்க இங்க அங்க அப்படிங்கிற மாதிரி போய் போய் மேட்ச்சு ஆயிருக்கும் அதுக்கப்புறம் டை பிரேக்கர்ல டீம் வெறித்தனமான பர்ஃபாமன்ஸை கொடுத்து அந்த எலிமினேட்டர் கேமை வின் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் செமிஃபைனலுக்கு போயிருப்பாங்க அங்கேயும் டீமோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருந்தது பட் ஏன்னா கடைசி ரெண்டு நிமிஷத்துல நம்ம டீம் ஒரு சில மிஸ்டேக் பண்ணாங்க அதனால மேட்ச் கையை விட்டு போயிடுச்சு பட் அப்படியே யாரும் எதிர்பார்க்கல தமிழ்தலாஸ் டீம் கிட்ட இருந்து இந்த மரண நான் பர்ஃபார்மன்ஸ் வரும் அண்ட் அதே மாதிரி அஜிங்கியா பவர் இப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு உதயகுமார் சார் கோச்சா இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம் அஜிங்கியா பவர் முடிஞ்சு போச்சாச்சு இனிமேல் நரேந்தர் கண்டலா இல்ல இந்த ஹிமா சுனர்வால் சச்சின் இந்த மாதிரியான பிளேயர் தான் நம்ம டீமை காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அதே மாதிரி விஷ்வந்தும் அந்த சமயத்துல எல்லாம் பிளே பண்ணாரு ஸோ அவருக்கு வைப்பு கொடுத்து அவரையாவது டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் பட் மாசான என்ட்ரி கொடுத்து ஆஷன் குமார் டீமை காப்பாத்தினாரு அண்ட் அதை விட மாசா கேப்டனா எடுத்து அஜிங்கியா பவரோட பர்ஃபார்மன்ஸும் வெறித்தனமா இருந்தது ஸோ நீங்க சொல்லுங்க இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் நம்ம ஆஷன் குமாரா இல்ல அஜிங்கியா பவாரா என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு முக்கியமான காரணம்தான் நரேந்தர் கண்டளவும் ஒரு முக்கியமான காரணமா இருக்காரு பட் முக்கியமான சமயத்துல பர்ஃபாமன்ஸை கொடுத்து வின்மனை வச்சது நம்ம அஜிங்கியா பவர் இனிமே இந்த பிளேயரே பிளேயரை என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நினச்சுட்டு இருக்கிற சமயத்துல அந்த பிளேயரை கம்ப கொடுக்க வச்சவரு நம்ம ஆஷ்வன் குமார் அண்ட் இந்த தமிழ் தலாஸ் டீம் எப்போ முடிஞ்சு போச்சு இனிமே இந்த டீமை காப்பாற்றவே முடியாதுன்னு நினச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழ் தலாஸ் டீமுக்கு அதிகமான ரைட் ஹேண்ட் எடுத்து நான் இருக்கண்ட அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிச்சு சீசன் கடைசி வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த பிளேயர் நரேந்தர் கண்டோலா சோ இந்த மூணு பேத்துல யாருக்கு அதாவது இந்த மூணு பேத்துல யார உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கறத கமல்ல சொல்லுங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்